இப்போது ரெண்டு அணிகளும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. பல தொகுதிகளில் மும்முனை போட்டியாக மாறுது. இப்போ களம் ரொம்ப டஃப்பாக இருக்கு அதிமுகவுக்கு. ஒரு டஃப்பாக இல்லை, அதை வந்து மும்முனை இல்லை சார். இப்போ ஒரு தென் சென்னை எடுத்துக்கோங்க, தமிழிசை அவர்கள் வேட்பாளர். இப்போ இங்கே ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள் இருக்காங்க, தமிழிசை ஜெயவர்தன் இருக்காரு. அதே போல் நீங்கள் கோவை எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு எதிரில் கூட நீங்கள் எடுத்துங்க, நான் தமிழரும் ஒரு கேண்டிடேட் போடுவாங்க, நாலு முனை போட்டே வச்சுங்க. ரைட், சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப அதிகமாக பரவலாக அறியப்பட்ட முகங்கள்னு எங்கெல்லாம் இருக்காங்களோ அதை சொல்கிறேன். அப்படி இருக்கிற இடங்கள்ங்கிறது இன்னொன்று திமுக அதிமுக நேரடி போட்டி நிச்சயமாக வரும், ஏன்னா அதிகமான இடங்கள் அதிமுக தான் களத்தில் இருக்காங்க. அது கூட எடுத்துலாம். மும்முனை போட்டியாக வரக்கூடிய இடங்கள்ங்கிறது உங்களுக்கு சவால் வருமா? நான் நேரடியாக கேட்குறேன். இப்போ வேலூர் எடுத்துக்கோங்க, திரு ஏசி சண்முகம் அங்கே வேட்பாளராக இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு இதிலிருந்து. இப்போ அங்கே வந்து ஏற்கனவே கடந்த முறை ஏசி சண்முகத்துக்கிட்ட நீங்கள் பெற்ற வாக்குகள் 10,000 தான் டிஃபரன்ஸு. அதே திரு கதிரானந்த் தான் இன்றைக்கி வேட்பாளர், 7,000 கரெக்ஷன் கொடுக்குறாரு. அப்ப இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு சவால் நிறைந்ததா மாறுதான்னு கேட்கிறேன் சார். சவால்னு சொல்ல முடியாது சார். அதாவது என்னன்னா, இப்போ எல்லா தொகுதிகளும் அந்த மாதிரி ஆகாது. இப்போ ஏற்கனவே அவர் ஏசி சண்முகம் அவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல இருந்து அவ்வளோ பெரிய ஒரு வாக்குகளை வாங்கி ஒரு டஃபா கொடுத்தாருன்னு கூட நீங்க வாதத்துக்கு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? நம்ம யதார்த்தமா பிராக்டிக்கலா பேசணும். ஆனால் இன்றைக்கி வந்து களத்தில் வந்து அவர் வந்து பாரதிய ஜனதாவுடைய கேண்டிடேட்டாக இருக்காரு, ஏற்கனவே எங்களுடைய எம்பி வந்து டிஎம்கேவுடைய கேண்டிடேட். இப்போ முத முதல்ல ரெண்டு பேருமே வந்து போட்டி போடும்போது அன்னைக்கு கதிரானந்த் வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட். ஆனால் ஏசி சண்முகம்ங்கிறவர் வந்து அரசியல் அனுபவம் பின்புலம், அவர் வந்து ஏற்கனவே வந்து தொகுதியெல்லாம் நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம், நிறைய சேரிட்டி கேண்டிடேட்னாலும் பொதுச் செயலாளருடைய தாயும் பிள்ளையும் நானும் வயிறும் வாயும் வேற சார். நீங்க என்னதான் வந்து அப்பாவுடைய பெரிய நமக்கு வந்து அரசியல் அனுபவம் இருந்தா கூட, நம்ம கேண்டிடேட்டா போகும்போது அது தனி டிஃபரெண்ட். நான் அதில் வந்து என்னால் சொல்ல முடியும். அப்போ ஏசி சண்முகம் அவர் வந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணாரு, காலேஜ் வச்சு நடத்துறாரு, அட்மிஷன் கொடுக்குறாரு, அப்படி இப்படி நிறைய மெரிட்டோரியஸ் விஷயத்தெல்லாம் பேசினாங்க அவங்க தரப்புல. இத்தனைக்கும் ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி சேர்ந்த ஒரு அலையன்ஸ். ஓகே, அப்பவே அவங்களால வந்து வெற்றி பெற முடியல. ஆனா இப்போ திரு கதிரானந்த் அவர்கள் சிட்டிங் மெம்பரா 5 இயர்ஸா ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்தோம். ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஆட்சியினுடைய திட்டங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அப்போ ஃப்ரெஷ்ஷா போன அன்னைக்கு இருந்த திரு கதிரானந்த் அவர்கள் இன்னைக்கு ஒரு எம்பியா சர்வ் பண்ணிட்டு போன போது அந்த டிஃபரன்ஸ் பப்ளிக் பார்ப்பாங்க. இது பப்ளிக் பெர்செப்ஷன், நான் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் வரலாம். ஓகே, அன்னைக்கு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து தான் நீங்க வந்து அப்ப கூட உங்களால வெற்றி பெற முடியல. ரெண்டு பேர் நிக்கிறீங்க, தனி பண்ணி நிக்கிறீங்க. அதனால வந்து ஓட்டு ஸ்பிளிட் ஆக போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பப்ளிக் வந்து இது அதிகமான லீடிங்ல தான் ஜெயிக்க போறாரு. இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இல்ல. நீங்க சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துக்கலாம், அல்லது வந்து வேற எந்த இடத்துல நீங்க மும்முனை போட்டி நாலு முனை போட்டி சொல்லக்கூடிய எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ சி ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டியா நான் வந்து சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஏன்னா கார்த்திகேயன் சார் சொல்லலாம், மற்ற பத்திரிகையாளர் வந்து கேண்டிடேட் ஏன் இப்படி போட்டீங்க அப்படி போட்டீங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு சொல்ல முடியும். பொலிட்டிக்கல் பார்ட்டியா என்னுடைய ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனா இருந்தாலும் வந்து ஒரு களத்தில் இறக்கும் போது இன்னைக்கு வந்து பொதுமக்கள் மத்தியிலும் சரி பேசக்கூடிய விஷயங்கள், ஈவன் நாங்களே பார்வையாளர் பார்க்கும்போது அது ஏடிஎம்கே வரட்டும் அல்லது பிஜேபியா இருக்கட்டும், களத்தில் இருப்ப பிஜேபிக்காவது ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோ ஒரு ஹை ஆஃபீஸ் கவர்னர் ரிசைன் பண்ணி கொண்டாந்து வைக்கிறாங்க. ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராமினன்ட் பர்சன்ஸ், அதாவது என்ன நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு வலிமையான லீடர்களை போய் நின்னாதான் நம்ம களத்தில் சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணியிருக்கணும். அவங்க பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலனா, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கக்கூடிய லீடர்ஸே, ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸே யாரும் முன் வரல சீட்டு வாங்குறதுக்கு, சீட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஃபைட் பண்ணி கொடுங்க. கேட்பு மனு கொடுத்தாங்க, விருப்பம் அதெல்லாம் கொடுத்தாங்க சார். சார் சார் அதெல்லாம் கொடுப்பாங்க சார். ஆனா லீடர்ஸ் வந்து விரும்பினாங்களா, அவங்க தான் சார் சீட்டு. இப்போ அன்வர் ராஜா இருக்காரு, அவர் ஃபார்மர் எம்பி, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது ரொம்ப பேசினா ஒரு இன்டர் பார்ட்டிக்குள்ள மெரிட்டுக்குள்ள நான் போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனிவே நான் என்ன கன்ஃபைன் பண்றேன்னா, ஏடிஎம்கே இஸ் இன் வீக்கர் பொசிஷன். ஸோ லீடர்ஸ் கிட்ட வந்து லீடர் கிட்ட வந்து பார்ட்டியோட அந்த ஸ்ட்ரக்சர்ல அவருக்கு ஒரு வீக் இருக்கு. ரெண்டாவது வந்து அலையன்ஸை லூஸ் பண்ணிட்டார், அவர் கையில இருந்ததை விட்டுட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்கே அவங்க சேர்ந்து அசம்பிளியை கண்டெஸ்ட் பண்ணாங்க, சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, அவங்க அவங்கள லூஸ் பண்ற போது ஒரு பெரிய வீக். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா இப்போ உங்களுக்கு களத்தில் போட்டி அப்போ இவங்க வீக்குன்னா அவங்க பலன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரல சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிஜேபியா இருக்கட்டும் அல்லது ஏடிஎம்கே இருக்கட்டும்,
எங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் எதிர்க்க அந்த இடத்துல யார் ப்ராப்பரா எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு எங்களுக்கு செகண்ட் பொசிஷன். சரி, இதுல வந்து ஏடிஎம்கே தான் செகண்ட் பொசிஷன் வரும், இது பிஜேபி தான் செகண்ட் பொசிஷன் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஏசி சண்முகம் சொல்றீங்க, நீங்க அந்த இடத்துல வந்து அவர் செகண்ட் பொசிஷன் வரலாம், ஆனா தேர்ட் கேண்டிடேட் வீரமணிக்கு கொடுக்குறான்னு வச்சுங்க, ஏசி வீரமணி ஃபார்மர் மினிஸ்டர், நீங்க எம்எல்ஏ கூட கிடையாது, அவர் நின்னு இருக்கலாம், ஏன் நிக்கல? சோ அவங்களுக்கு களம் தெரியுது. இந்த நேரத்துல நம்ம போய் எதுவும் நம்ம வந்து டேமேஜ் பண்ணிக்க வேணாம், ஒன்னும் வரப்போறது இல்ல, இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான், எலெக்ஷன்ல நிக்க போகுதுங்கிறது. எப்படி சார் ஒரு கட்சி பொதுச்செயலாளராக வந்திருக்கார் சார், அவர் தன்னுடைய தேர்தல் வெற்றி என்னங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு தேர்தல் சார், அதை எப்படி அப்படி கடந்து போயிடுவாரா? நிரூபிக்க வேண்டிய தேர்தலில் தன்னோட அமைச்சராக இருந்தவங்க, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவங்கள கமெண்ட் பண்ணி நிற்கணும், போய் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஃபேஸ் கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லியிருக்கணும். போட சொல்லக்கூடிய இடத்துல மண்மிகு பழனிசாமி அவருக்கு இடம் இல்லை, அதை அபைட் பண்ணி கொண்டு போகிற இடத்துலையும் அவங்க கிடையாது. எப்பப்பா எனக்கு வேணாப்பா நான் ஒதுங்கி ஓடுறாங்க, அவ்வளோதான் விஷயம். இதுதான் யதார்த்தகலம். இப்போ அண்ணன் பேசும்போது வந்து ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்கன்னு. சார், அன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் வந்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அந்த என்டிஏ கூட்டணி சேலத்தில் நடந்த சேலப்பொதுக்கூட விஷுவலாக பார்க்குற எல்லாருக்குமே என்ன ஃபீல்னா, ஒரு கூட்டணி கட்சி இப்படி அவமானப்படுத்தியிருக்க கூடாது. ஏன்னா என்ன சொல்கிறீங்க, பாரதிய ஜனதாவை இல்ல எந்த தலைவர எல்லா தலைவரையும் நான் வந்து இன்வேரியபிளா நான் சொல்றேன். ஏன்னா திரு ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு ஒண்ணுமே சீட் இல்லாத ஆகிட்டாலும் பரவாயில்ல, ஆனா இருந்தாலும் ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, அவர் பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் போய் மைக்கை பிடிங்க கோஷம் போட சொல்லி கூப்பிடுற மாதிரி, பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு போதும் நிறுத்துன்னு சொல்றது மாதிரி, நான் என்ன கேட்கறேன், பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட், ஆனா இன்னைக்கு ஒரு பார்ட்டியோட லீடரா வராரு, அந்த பார்ட்டி லீடர்ஸ் மேடையில் இருக்காங்க, நீங்க வந்து உட்கார்ந்த பிறகு பேசலாம்னே, எல்லாம் எங்க எல்லா கட்சியிலயும் தான் லீடர்ஸ் வந்து உட்கார்ந்த பிறகு என்ன ஒண்ணு போறாரு சரத்குமார் வராரு, நீங்க கட்சியை மறந்துடுங்க, பரஸ்பர சக நடிகர் நடிகைகளா இருந்தாங்க, ஒரு ரெசிப்ரோகாசிட்டி விஷயம் கூட கிடையாது ஒரு மேடையில், இவங்க பாட்டு ஒரு செல்போனை நோண்டிட்டு இருக்க, அவர் பாட்டு போய் அவங்க உட்காடுறாங்க, அவங்கவுங்க போய் கையாசைக்கிறாங்க. சோ மேடையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்ல, எதிர்க்க உட்காந்துங்கிற பப்ளிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ இது வந்து ஒரு பொருந்தாத ஒரு கூட்டணி. திமுகவுக்கு வந்து இது போன்ற ஒரு களம்ன்றது வந்து அரசியல் வரலாற்றில் மிக அற்புதமான ஒரு களம். அதனால வந்து நானா அவங்க ஆணவத்திலேயோ அல்லது அம்மையார் ஜெயலலிதா மாதிரியோ எங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரை எதிரி இருக்கதான் செய்யுங்கிறாரு கார்த்திகேயன், அது இருக்கும், ஆனால் 10 வருஷம் ஆண்டி இன்கமிச்சு இருக்கு, அதனால நீங்க சார் பப்ளிக், அதாவது ஏற்கனவே பல ஊடகங்கள்ல சொல்லியிருக்கேன் சார், தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் வாக்காளர்கள் வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவு மிக்கவர்கள், பார்லிமெண்ட் எலெக்ஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் வெவ்வேறு பிரித்து பார்க்கக்கூடியவங்க. அதனால வந்து திரு மோடி அவர்களுடைய 10 ஆண்டு ஏற்பு வந்திருக்குங்கிறாரு, முன்னாடி மாதிரி 2014-19 அளவுக்கு எதிர்ப்பு இன்னைக்கு மோடிக்கு இல்ல, இன்னைக்கு அதை ஏற்கக்கூடியது தலைமையா மாறி இருக்காரு இல்ல சார், அது வந்து பாக்குறவங்களுக்கு இந்த டிவில ஷோல ரோட் ஷோல நியூஸ் அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு நாளைக்கு அப்படிதான் தெரியும், ஆனா பெட்டிக்குள்ள அது வராது சார். அது எங்க போகும்னா, இப்ப நாளைக்கு எங்களுடைய தலைவர் பரப்புரை ஆரம்பிக்கிறார், அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ணன் உதயநிதி பரப்புரை போறாரு, அப்புறம் இருக்கக்கூடிய அதர் செகண்ட் ரவுண்ட் லீடர்ஸ் எல்லாம் போறாங்க, கூட்டம் கட்சி கமலஹாசன் போன்றவர்கள் போறாங்க. இது போகும்போது திரு மோடி அவர்களுடைய 10 ஆண்டு கால அரசாங்கத்துல ஒண்ணுமே செய்யலன்றதை எடுத்து மக்களுக்கு ஞாபகப்படுத்த போறோம், சொல்ல போறோம், அப்ப இதெல்லாம் வேவு மாறும். முதல்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.